हेलो फ्रेंड्स वेलकम टू फूड मॉम किचन இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா வாழைப்பூ பகோடா தான் செய்ய போறோம் வாழைப்பூ பாருங்க ஒரு வாழைப்பூ கட் பண்ணி நான் தண்ணில போட்டு வச்சிருக்கேன் இங்க பாத்தீங்கன்னா பச்சை பயிறு தோளோட இருக்கிற பச்சை பயிறு ஒரு இந்த அழாக்கு குட்டி அழாக்கல முக்கால் அழாக்கு பச்சை பயிறு முக்கால் அழாக்கு பாசி பருப்பு ரெண்டும் எடுத்து ஊற வச்சு வச்சிருக்கேன் அதே மாதிரி இதால முக்கால் அழாக்கு अरसी माव पचरसी माव எடுத்து வச்சிருக்கேன் இது பச்சரிசி மாவு ஆட் பண்ணாலும் பண்ணலாம் இல்ல நம்ம ரவா கொஞ்சம் ஊற வச்சு ஆட் பண்ணாலும் பண்ணலாம் இல்ல இட்லி மாவு ஒரு கரண்டி ரெண்டு கரண்டி ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து பச்சரிசி மாவு எடுத்து வச்சிருக்கேன் வெங்காயம் கருவேப்பிலை மூணு காஞ்ச மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு பூண்டு பல் எடுத்து வச்சிருக்கேன் இஞ்சி கொஞ்சம் துருவி வச்சிருக்கேன் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கணும் தேவையான அளவு salt போட்டுக்கணும் इंग्रीडियंट्स इंबा मिक्स पड़ा मोदी पर्प मिगटेट मिक्स पड़ला मिक्स ओटिकल मोदी ओटिटे पाकला ना मिक्स पचपयू पासी पर्प मिक्स काज मिवेटे नान अरेचिटे वं काज मिवे पच मिज मिल अरेचिटे वं कुछ मसाल उड़े क பகோடாக்கு நம்ம எப்படி அரைப்போம் கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சிட்டு வந்துறோம் அரைச்சிட்டோம் கொரகொரன்னு அரைச்சிட்டோம் பாருங்க பாசி பயிறும் பச்சை பருப்பும் அரைச்சாச்சு இதுல வந்து ஒரு கப் நான் அந்த முக்கால் அழாக்கு அளவே அதே அளவு பச்சரிசி மாவு போட்டுக்கிறேன் இல்ல நம்ம பகோடாக்காக வாழை பூவையும் இதல ஆட் பண்ணிப்போம் தண்ணி எல்லாம் புழிஞ்சிட்டு பகோடாக்கு வாழைப்பூ ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து கோஸ் போட்டு செய்யலாம் கேரட் போட்டு செய்யலாம் நம்ம காய்கறி என்ன காய்கறி வேணாலும் போட்டு இந்த மாதிரி பகோடா பண்ணலாம் பச்சை பயிறு சேர்த்து மூணு தால் கலந்து சேர்த்தால நல்ல டேஸ்டியா இருக்கும் இந்த பகோடா டிஃபரண்டா ரொம்ப நல்லது வாழைப்பூ வந்து லேடீஸ்க்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி பச்சை பயிறலயும் ஹை புரோட்டீன் இருக்கு தோளோட இருக்கறதால பச்சை பயிறு ரொம்ப ஹெல்தி बकोडा वो रोम सत्तान कुमें रोम सत्तान स्नैक अमो नम सापा सैडिश्शा तुटे सापड़ा ईवनिंग स्नैक सापड़ा कुछ वंगय आड पड़ी चिंवय आड पड़ी करें इंजी कुछ नरक वे इंजी आड पड़ी करें आड पड़ी करें वो साल नम பெருங்காயம் போட்டுட்டேன் தேவையான அளவு salt போட்டுப்போம் நல்லா பிசைஞ்சிக்கலாம் கொஞ்சம் தண்ணியா இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் பச்சரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம் இந்த பகோடால நம்ம சோம்பு தூள் இல்ல ஜீரகத் தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க நான் சோம்பு தூள் இல்லதால ஜீரகத் தூளையே போட்டுக்கறேன் நல்லா mix பண்ணிட்டு நம்ம உதிரி உதிரியா பகோடா மாதிரி உதுத்துட வேண்டியதுதான் நல்ல சூப்பரா இருக்கும் நம்ம சாப்பாட்டுக்கு சைடிஷா தொட்டு சாப்பிடலாம் அந்த மழை நேரத்துக்கு இந்த திடீர்னு ஒரு மழை வந்துச்சுலையா அந்த மழை நேரத்துக்கு ரொம்ப அப்டா இருக்கும் நம்ம கடாய் வச்சு எண்ணெய் ஊத்திட்டோம் எண்ணெய் காஞ்சிடுச்சு நம்ம இப்ப இப்படி பகோடா மாதிரி உலுத்து விட்டுக்கலாங்க நல்லா பொரிய விட்டுட்டு நம்ம திருப்பி போடுவோம் உடனே திருப்பினோம்னா கொஞ்சம் உதிர்ந்து போய்டும் அதனால எப்பயுமே போட்டு கொஞ்ச நேரம் டிஸ்டர்ப பண்ணாம ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு திருப்பி விட்டோம்னா அந்த ஷேப் அப்படியே இருக்கும் இந்த பகோடா ரொம்ப உடம்பு ஹெல்தி இதுல நாம என்ன காய்கறி வேணாலும் போட்டு செய்யலாம் நான் வாழைப்பூ இருந்ததால இன்னைக்கு வாழைப்பூ போட்டுட்டேன் நீங்க கோஸ் போட்டுக்கலாம் கேரட் பீன்ஸ் கூட போட்டுக்கலாம் என்ன வேணாலும் போட்டுக்கலாம் கடலை பருப்புக்கு பதிலா நம்ம பாசி பயிறு பச்சை பயிறு தோளோடையும் போட்டுக்கோங்க வெந்திருச்சு நம்ம எடுத்துறலாம் வாழைப்பூ பகோடா சூப்பரா ரெடி ஆயிச்சு பாருங்க பச்சை பயிறு வாழைப்பூ பகோடா உத்தியானது இன்னொரு இடி போட்டு போனோம்
இப்போ பாருங்க நம்மளுடைய மூந்தால் பச்சை பயிறு பகோடா வாழைப்பூவோட சூப்பரா ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ஹெல்த்தியான இந்த பகோடாவை நீங்களும் செஞ்சு பாருங்க குழந்தைகளுக்கு கொடுங்க வாழைப்பூ சாப்பிடாத குழந்தைங்க கூட இப்படி பகோடாவா செஞ்சு கொடுத்தா சாப்பிட்டுருவாங்க வாழைப்பூல அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு அது லேடிஸ்க்கு பெண் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப நல்லது நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா அவங்க சாப்பிடாத குழந்தைங்களும் கண்டிப்பா சாப்பிட்டுருவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க அப்பதான் என்னுடைய நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் வியூவர்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்